இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2015 வெளியான ஹவுல் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பேசஞ்சரை ஏத்திக்கிட்டு ஒரு ட்ரெயின் காட்டு வழியில போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருந்த அந்த ட்ரெயின் திடீர்னு நடு காட்டுக்கு நடுவில் நிக்குது. இப்ப ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பேசஞ்சரையுமே கொடூரமான ஓநாய் மனிதர்கள் அட்டாக் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க எல்லாம் கடைசியா உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத செம்ம த்ரில்லர் சொன்ன படம் தான் ஹவுல். அப்படியே நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் செக்கராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஷிஃப்ட் முடிஞ்சு போச்சு. அப்படியே அவனோட லாக்கருக்கு போகிறான். லாக்கர்லேருந்து ஒரு ஷீட் எடுத்து படிக்கிறான். அது அவனோட ப்ரொமோஷனுக்காக அவன் அப்ளை பண்ணியிருப்பான் போல. அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதை படிச்சுக்கிட்டு கையிலே பக்கத்தில் ஒரு குறுந்தாடிக்காரன் வரான். நம்ம ஹீரோவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொமோஷன் இந்த குறுந்தாடிக்காரனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ இது வரைக்கும் யாருக்குமே ஃபைன் போட்டதில்லை. இப்போ அந்த குறுந்தாடிக்கார இன்னைக்கு நீ நைட் ஷிஃப்ட் பார்க்கணும்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, இப்போ தான்டா ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை ஆள் வரல, நீ தான் அந்த வேலையை பார்த்தாகணும்னு சொல்றப்போ வேற வழி கிடையாது, நம்ம ஹீரோ தான் பண்ணணும். அப்ப ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ட்ரெயின்ல டீ காபி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவகிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவான். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயினும் இப்ப நைட் ஷிஃப்ட் பார்க்க போறாங்க. அதனாலதான் நம்ம பையன் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நைட் ஷிஃப்ட் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ ட்ரெயின்ல ஏறிட்டான். இப்ப ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கிட்டயா டிக்கெட் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஒரு வயசான லேடி இருப்பாங்க, அவங்க பேக கீழே போட்டுருவாங்க. சரி இருங்க, நான் அந்த டிக்கெட்டை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சா, இந்த நாய் பண்ற சேட்டையெல்லாம் நான் டிக்டாக்ல நிறைய பாத்துருக்கேங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தர்கிட்டயே அப்படியே டிக்கெட் கேட்டுட்டு போயிட்டு இருக்கப்போ அங்க ஒரு லேடி இருக்கா. அவளோட பேரு லிசா. பார்க்கவே கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரிதான் தெரியுது. பேசுறதும் அப்படிதான் இருக்கு. உன் டிக்கெட் எங்கமானு கேட்டா, என் டிக்கெட் எங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. சாரி மேம், எங்களோட ரூல்ஸ் படி டிக்கெட் இல்லைனா நாங்க ஃபைன் போடுவோம்னு சொல்றப்போ, ஃபைன் போடுவீங்களா, நான் டிக்கெட் இங்க தான் வச்சிருந்தேன், எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்றப்போ, நீங்க போக வேண்டிய இடம் எதுன்னு கேட்டுட்டு கால்குலேட் பண்ணி $39 ஃபைன் கட்டணும் நீங்க அப்படின்னு கேக்குறான். இப்ப லிசாவும் அந்த பணத்தை கட்டுறா. இப்ப ஒரு கண்ணாடி காரனை காட்டுறாங்க. எப்ப பாரு இவன் புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒருத்த செம்ம கான்ல துணியை தூக்கி போட்டுட்டு இஞ்சி தின குரங்கு மாதிரியே ஒருத்தன் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காம இருக்கு. அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கம் போய் பாக்குறான். அங்க தண்ணி கீழே லீக் ஆகி போட்டுருக்கு. அதுல அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு போட்டுருக்கு. இப்ப அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே போறான். அங்க நல்லா ஒருத்தி கருக கருக கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் போயிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் போன் ஆஃப் பண்றீங்களா மேம், பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, அப்ப கூட போனை கட் பண்ணாம டிக்கெட் எடுத்து காமிச்சிட்டு, டே இங்க ஒருத்தன் என்ன சைட் அடிச்சுட்டு இருக்காண்டா, நீ பேசு பேசு அப்படின்னு சம திமுறா அகராதி பயப்பிளையா இருக்கும் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ரெண்டு வயசான பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க கிட்டயும் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் போறான். அங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒருத்தன் பர்கரை தின்னு தின்னு தின்னுட்டு இருக்கான். அங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்கா. பார்த்ததுமே நம்ம பையனுக்கு இப்பதான் புத்துணர்ச்சியே வருது. நம்ம ஹீரோவும் அப்படியே லைட்டா பேச்சு கொடுத்து அவளை கரெக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறான். ஆனா அவ அதை கண்டுக்கிறதே இல்ல. அவன் பேசுறதுக்கு எதிர்மாறா மழுப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப அந்த குண்டு பையன் இருக்கால, அவன் நம்ம ஹீரோ கிட்ட, இந்தா இங்க தானே இருப்ப, இந்த பர்கரை வச்சுக்கோ, நான் டுக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறான். அண்ட் கடைசியா ஒருத்தன் காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு சாப்பாடு
கிட்ட சொல்றப்போ ஒன்னும் வேலை கேக்கல, அங்க உள்ள பேசஞ்சர் இதெல்லாம் கண்டா விடான் கத்துறாங்க. ஏன் ட்ரெயின் நின்னுச்சு, எப்ப நகரும், என்ன நடக்குது அப்படி இப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஏதோ சமாளிச்சு பாக்குறான். ஒன்னும் வேலை கேக்கல, அதனால கடைசியில உண்மையை சொல்லிடுறான். இன்ஜின் டிரைவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப இங்க இருக்கிற இடத்துக்கு 4 மணி நேரம் கழிச்சுதான் நமக்கு உதவி கிடைக்கும், அதனால ட்ரெயின்குள்ளேயே சேஃபா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றப்போ அங்க உள்ள அந்த அகராதி பைப்ல ஒருத்தர் திமிரு பிடிச்சவர் இருப்பான்ல, அவன் இங்க இந்த ட்ரெயினுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா என்ன புரோஜனம், இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அடுத்த ஸ்டேஷன் இருக்கு, காட்டு வழியா நடந்து போனோம்னா ஈஸியா அங்க போய் சேர்ந்துடலாம், இவ்வளவு பேர் இருக்கும் என்ன பயம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ முடியாதுங்கிறான். ஆனா மத்த பேசஞ்சர்ஸ் யாருமே கேக்குற மாதிரி இல்ல, சரி ஓகே நடந்து போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து காட்டுக்குள்ள எல்லாருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் கையில டார்ச் அடிச்சுக்கிட்டே மத்தவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க, பார்த்தா அந்த இன்ஜின் டிரைவரை குடல் வேற குந்தாடி வேற ஏதோ ஒரு மிருகம் பொத்தடி தள்ளி இருக்கு. அதை பார்த்துட்டு இப்ப நம்ம போறது சேஃப் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. பாத்தீங்கன்னா ஓனாய் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது, முழு நிலவு வேற. இவங்களை நோக்கி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கதை இவங்க உணர்றாங்க. ஒன்பை ஒன்னா எல்லாருமே அந்த ட்ரெயின்ல ஏறாங்க. அந்த கடைசியா அந்த வயசான பேர் ஒருத்தவங்க இருந்தாங்களே அதுல அந்த வைஃப் மட்டும் ஏற முடியல, அவங்களோட காலை ஏதோ ஒரு மிருகம் கடிச்சு குதற ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த வயசான லேடியையும் இழுத்து உள்ள போடுறாங்க. பாத்தீங்கன்னா கால பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அடிபட்ட அந்த அம்மாவுக்கு அங்க இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கட்ட போட்டு விடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஓனாய்கள் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. கூடவே ஒரு ஓனாய் மனிதன் அப்படியே அந்த ட்ரெயினோட பாடி அப்படியே நகத்தை வச்சு கீறிட்டு போவான். உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் உசூர் இல்ல, நம்ம இனிமே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியுமா, அந்த ட்ரெயினை நகர்த்த முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றதுக்காக அங்க போறான். அங்க ஒருத்தன் இன்ஜின் திங்கின குரங்கு மாதிரியே ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவ வரான். ட்ரெயினை மறுபடியும் பிரஷர் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு போல, ஏன்னா அவரோட அப்பா இந்த மாதிரி ட்ரெயினோட இன்ஜினை வேலை பாக்குற டிபார்ட்மெண்டா தான் ஒர்க் பண்றாரு போல. பிரச்சனை என்னன்னா அந்த எரிபொருள் இருக்கும் பாத்தீங்களா, ட்ரெயினோட எரிபொருள் ரொம்ப லோவா காட்டுது. ஏன்னா அடிபட்ட வேகத்துக்கு அந்த ஃபியூயல் டியூப் வந்து கட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம சரி பண்ணோம்னா இருக்கிற கொஞ்சம் ஃபியூல வச்சு நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப ட்ரெயின்ல இருக்கிற மத்த பேசஞ்சர்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அட்டாக் பண்ணது ஒரு கரடி அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கடலை போட்டால அவ சொல்றான், கரடி ஓனாய் மாதிரி கத்துமா, இது கரடி கிடையாது ஓனாய்னு சொல்றான். அந்த கண்ணாடிக்காரன், ரெண்டுமே கிடையாது, இந்த காட்டுல பல வருஷங்களா கரடியும் ஓனாயும் வாழ்றதே கிடையாதுன்னு சொல்றான். அப்பதான் அந்த வயசான லேடி சொல்றாங்க, அது ஒரு மனுஷ உருவத்துல இருக்கிற ஓனாய் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க, அவங்க பாத்துருக்காங்க போல இருக்கு. திடீர்னு அங்க கதவை நாக் பண்ற மாதிரியான சத்தம் கேக்குது. ஐயோ அந்த ஓனாய் மனிதன் தான் வந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பயந்து நடுங்குறாங்க. போய் பார்த்தா குண்டு பைய ஒருத்தர் இருந்தால அந்த பைய பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து விளையாடுறான். நடந்த ஒரு விஷயம் கூட அவனுக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. நடந்த விஷயத்த சொன்னா, அப்ப நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் போயிடுச்சா, அப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு கேக்குறான். ஏன்னா நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் உனக்கு புரியலையாடா அப்படின்னு கேக்குறப்போ அவன் இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. அவனோட மொபைலையும் செக் பண்ணி பாக்குறாங்க, சிக்னல் சுத்தமா இல்ல. இப்ப அந்த வயசான லேடியோட கால் வந்து ரொம்ப கடிபட்டு காயம் பெருசா இருக்கு இல்லையா, அதை பார்த்து இந்த டீனேஜ் பொண்ணு ஒரு மாதிரி உட்காந்துருப்பா. அதை பார்த்துட்டு லிசாவும் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறான், ஏமா அப்படி இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போ, அவங்களோட கால அதிகமா ரத்த போக்கு போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு எதுவும் ஆயிடாதுல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா, அழுகுறா. ரொம்ப நல்லா பொண்ணா இருப்பா போல இருக்கு. இவளும் பாத்துட்டு உன் ஷூஸ பாக்குறப்போ என் பொண்ணோட ஷூஸ் மாதிரியே இருக்குமா, அவளும் சீக்கிரமா பெரிய பொண்ணாகணும்னு ஆசைப்படுறா, இப்பெல்லாம் என்கிட்ட சரியா கூட அவ பேசுறது இல்ல, ஏமான்னு கேட்டா நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு சொன்னதா இவகிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. இப்ப மறுபடியும் பக்கத்துக்கு அபார்ட்மெண்ட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ஒருவேளை நமக்கு உதவி பண்றதுக்கு தான் யாரோ வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் போறாங்க. இவங்க இருக்கிற அந்த ரயில் பெட்டியை மேல இருக்கிற அந்த ஓனாய் மனிதன் கண்ணாவுனான்னு கீறி தள்ளுறான், லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருது. அது மட்டும் இல்ல, இந்த டீனேஜ் பொண்ணுக்கு இப்போ ஒரு கால் வருது, சிக்னலே கிடைக்காம இவளுக்கு கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சந்தோஷம். பாத்தீங்கன்னா அது அவளோட அம்மா. நம்ம இருக்கிற இடத்த சொல்லு, யாராவது உதவிக்கு வர சொல்லு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொன்னா அவ பதட்டத்துல என்ன காப்பாத்துங்கம்மா நான் சீக்கிரம் வந்துடுறமான்னு சொல்ல அந்த திமிரு பிடிச்சவன் போன கூட நான் பேசுறேன்னு கிட்ட வர அவளும் பின்னாடி போக அங்க கண்ணாடியை உடச்சுக்கிட்டு அந்த ஓனாய் மனிதன் அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போக பாக்குறான். இந்த லிசாவும் எப்படியாவது அவளை காப்பாத்த முடியுமான்னு பாக்குறான். ஆனா குறுக்க அந்த கண்ணாடிக்கார வந்து உங்களே அது தூக்கிட்டு போயிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டான். பாத்தீங்கன்னா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அந்த குட்டி பொண்ணோட கதை அவளதான் முடிஞ்சு. இப்ப இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட வந்து கத்த கத்துன்னு கத்துறா, ஏன்டா என்ன புடிச்ச, அந்த சின்ன பொண்ணு அவளை நான் காப்பாத்திருப்பேன், அவ என்ன ரொம்ப நம்பினா, அவளை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா புலம்பிக்கிட்டு இருக்கப்போ அந்த வயசான பேர்ல அந்த புருஷங்கார இருப்பாரு இல்லையா, அவரு முதல்ல எல்லாரும் புலம்புறத நிப்பாட்டுங்க, நம்ம மனுஷங்க, அது மிருகம் எப்படி அதோட இறைய அது வேட்டையாடணும் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கும், அதே மாதிரி நம்மளோட அந்த மூளையை பயன்படுத்தி அந்த மிருகத்தை எப்படி வேட்டையாட முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும், முதல்ல நம்மளோட சேஃப்டியை நம்ம பாத்துக்கணும், அதுக்கு உண்டான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்றப்போ இவங்களுக்குள்ள அப்பதான் அந்த நம்பிக்கைங்கிறதே ஒண்ணு வருது. அதனால கையில கிடக்கிற எல்லா இரும்பு சீட்டு எல்லாத்தையும் புடுங்கி அங்க இருக்கிற கண்ணாடி ஜன்னல்கள் இருக்கும் பாத்தீங்களா அதுல அட்டாச் பண்றாங்க. அதே நேரத்துல இந்த குண்டு பையன் இருக்கான்ல இவனுக்கு வேற வைத்த லைட்டா கலக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லா ஜன்னல்களையும் அடைச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்ச பைப்ல ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, கிராமத்து அவனோட மனைவி குழந்தை எல்லாம் இருக்குது போல இருக்கு. அதையும் வச்சுக்கிட்டு அவனுக்கு சிட்டியில ஒரு பிளாட் இருக்கான், அங்க
அங்கேயும் கொஞ்சம் போய் நான் பொண்ணுங்களோட ஜாலியா குஜால்ட்டியா இருப்பேன். இதாண்டா வாழ்க்கை. இது மாதிரி அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும், நம்மளையும் சந்தோஷப்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஆசை வார்த்தை பேசி இங்க இருக்கிறவங்களா பலவீனமானவங்க. ஒன்னு என்ன மாதிரி பலமானவங்க கிடையாது, மறுபடியும் இறைய தேடி அந்த ஓனாய் மனிதன் இங்க வருவான், எல்லாத்தையும் சாப்பிட போறான், நீயும் இங்க சாக போறியா, நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்றான். நம்ம ஹீரோ எதுவும் பேசல. பாத்தீங்கன்னா அந்த வயசான அம்மாவுக்கு ரத்த வாந்திலாம் வேற வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அங்க இருந்த ஒரு பேசஞ்சரை காணா அது அந்த குண்டு பையன் தான். இவங்க சீல் பண்ணி வச்சிருந்த அந்த கம்பி எல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு உட்காந்துருக்கான். பாத்துட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த நேரத்துல போயிட்டு இருக்கே, அந்த ஓனாய் மனிதன் வந்துருவானா, சீக்கிரம் வெளியில வாடான்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த இரா முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ண முடியல, லாக் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் கீயை போட்டு ஓபன் பண்றதுக்குள்ளேயே அங்க அந்த ஓனாய் மனிதன் வந்துடுறான். அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கிற அந்த குண்டு பையனை சத வர உடம்பு வரையா கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்களும் பயந்து போய் மறுபடியும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க இருந்து அந்த பெட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அப்பவுமே அந்த ஓனாய் மனிதன் இவங்களை விடுற மாதிரி இல்ல, அந்த கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருது. ஆனா இவங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்தாங்க இல்லையா, அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் கையில கிடைக்கிறத எடுத்து அந்த மிருகத்தை கண்ணா அப்படின்னு அடிச்சு வளாசுறாங்க. ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் அது அசராம திரும்ப திரும்ப மத்தவங்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அதுலயும் ஒரு கட்டத்துல இந்த கண்ணாடிக்காரர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் கையில ஒரு கோடாலி எடுத்து சும்மா வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டி கொடூரமா அந்த ஓனாய் மனிதனை சாகடிக்கிறான். இப்ப சடலமா கிடக்குற அந்த ஓனாய் மனிதனை பாக்குறப்போ இது பாக்குறதுக்கு ஒரு மனுஷ மாதிரியும் இல்ல, மிருகம் மாதிரியும் இல்ல, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கே. அதோட பற்கள் கால்கள் எல்லாத்தையும் பாக்குறப்போ ஒரு ஓனாய் மாதிரி இருக்கு, ஆனா ஒரு மனுஷனோட கையில இருக்கிற மாதிரி மோதிரம் இருக்கு. சோ இந்த ஓனாய் மனிதன் இன்னொருத்தவங்களை கடிச்சாங்கன்னா அவங்களும் ஓனாய் மனிதனா மாறிடுவாங்க அப்படிங்கறத அந்த திமுரு பிடிச்ச பைபிள் ஒருத்தர் இருப்பால அவன் கண்டுபிடிக்கிறான். இப்ப இறந்து போன அந்த ஓனாய் மனிதனோட சடலத்தை ஒரு இடத்துல போட்டு மூடிட்டு இப்ப அந்த வயசான பேர் ஒருத்தவங்க இருப்பாங்களே அதுல அந்த புருஷங்கார ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி இப்ப நடந்த மாதிரியே இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப தண்டவாளத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ட்ரெயினை நிப்பாட்டிட்டு இதே காட்டுல செக் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதுல ரெஸ்கியூ டீம் வந்து காலையில பாக்குறப்போ எல்லாருமே சடலமா கிடந்தாங்க. அதுலயும் முக்காவாசி பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கறதே தெரியல. அவ்வளவு பேத்தோட உயிரை இந்த மிருகம் தான் காவு வாங்கியிருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் அந்த மிருகம் சாகாம எழுந்திருச்சு உட்காரப்போ நம்ம ஹீரோ சும்மா கையில அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்குள்ள போட்டு அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சு முகத்தை நச்சு சாகடிக்கிறான். அதே நேரத்துல காட்டுக்குள்ள இன்னும் நிறைய ஓனாய் மனிதர்கள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அதே நேரத்துல இங்க அந்த வயசான பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட உடல்நிலை இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓனாய் மனுஷியா மாறிட்டு இருக்காங்க. அதை இந்த திமிரு பிடிச்ச பைப்பில பாத்துட்டு இவங்களும் ஓனாய் மனுஷனா மாற போறாங்க, அதனால இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அப்ப அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் விட மாட்டாரு, என் வைஃபுக்கு எதுவும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றப்போ இல்ல அவங்களும் கொஞ்ச நேரத்துல அந்த ஓனாய் மனுஷியா மாற போறாங்க, அதனால அவங்கள கொண்டாதான் நமக்கு சேஃப்னு சொல்லி அவன் கொல்ல பாக்குறான். ஆனா மத்தவங்களை விடல, அந்த தாத்தாவும் கொல்ல விட மாட்டாரு. ரொம்ப பய துள்ள நம்ம ஹீரோ பொக்குனு மூஞ்சில ஒரு குத்து குத்தி, சார் உங்க சீட்ல போய் அமைதியா உட்காருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவன் எப்ப வேணாலும் அந்த பாட்டியை கொலை பண்ணலாம் இல்லையா, அதனால அந்த திமிரு பிடிச்சவன கயிறுல கட்டி போட சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அந்த ட்ரெயினை எப்படியாவது இங்க இருந்து நகர்த்தணும், அதுக்கு அந்த பையன் ஒருத்தர் சொன்னா இல்லையா இந்த வேலையை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பையன், அவனோட ஹெல்ப்பை வச்சு நம்ம ஹீரோயினை இன்ஜின் டிரைவரோட சீட்ல உட்கார வச்சு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றான். ஒருவேளை இவன் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டானா இந்த ரெண்டு இடத்துல கிரீன் கலர் லைட் எரியும், அதுக்கப்புறமா ஃபியூயல் ஃபுல்னு காட்டும், மெயின் சுவிட்ச் ஆட் ஆகும், அதுக்கப்புறமா நீ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் முழிக்கிறா. இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா இவன இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் காண்டில பையன் ஸ்டார்டிங் சீன்ல கோட்டை குப்பத்துறையில போட்டு போயிருப்பான், அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிருப்பான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இன்ஜின் டிரைவரோட சீட்ல இருக்காங்க. அந்த கண்ணாடிக்காரனும் கூடவே அந்த இன்ஜின் வேலை பார்ப்பான்ல அவனும் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக தனியா போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லிசா பொண்ணு இருக்கல அந்த திமுரு பிடிச்சவன்ட்ட ஒரு பேஜ கொடுக்குறா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்காடா, இதுக்கு முன்னாடி என்ன பாத்துருக்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அப்படியா தெரியலையே அப்படின்னு சொல்றப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் இன்டர்வியூக்கு வந்தேன், நான் எப்படி பேசுறேன், என்னோட குவாலிபிகேஷன் என்ன அப்படிங்கறத பாக்காம என்ன ஏத்த இறக்கமா பாத்தியடா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறப்போ அப்படியா இருக்கலாம், நான் நிறைய பேர்த்த பாக்குறதுனால உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியலமா அப்படிங்கிறான். இவ்வளவு பெரிய வில்லத்தனமான பயலா இருப்பான் பாத்துக்கோங்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடிக்காரன் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபியூயல் டியூப இன்னொருத்தன் கீழே சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டீனேஜ் பொண்ணு ஒருத்திய அந்த ஓனாய் மனிதன் தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு இந்த கண்ணாடிக்காரனும் அவளுக்கு நான் உதவி பண்ண போறேன், அவ இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இந்த விஞ்சன வேலை பாக்குறவனும் எங்கடா போற போகாதரா போகாதரான்னு சொல்றான், ஆனா அதை அவன் கேக்குற மாதிரியே இல்ல. அந்த டீனேஜ் பொண்ணு கத்துற சத்தத்தை கேட்டு இவனும் ஃபாலோ பண்ணிய போயிட்டு பாக்குறான். அங்க ஒரு மரத்துக்கு மேல ஒரு ஓனாய் மனிதன் அவளோட குடல் குந்தானிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதோட சேர்ந்துதான் அவ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஓடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓட பாக்குறான். ஆனா சுத்தி முத்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அந்த ஓனாய் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. சோ இவனால தப்பிக்க முடியல, அவன் கத்துற சத்தம் ட்ரெயின்ல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கேக்குது. சோ அந்த கண்ணாடிக்காரன் கதை முடிஞ்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. வெளியில அந்த ஓனாய்கள் கத்துற அந்த சத்தத்தை
கேட்டு இங்க இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒரு பாட்டி அவங்களோட உடம்புலயே மாற்றம் ஏற்படுத்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓனாய் மனுஷியா மாறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு லிசா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓனாய் மனுஷியா மாறிக்கிட்டு இருக்காங்க, தயவு செய்து என் கட்டை அவிழ்த்து விடு அவிழ்த்து விடுன்னு கத்துறான் கதறான். இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயினை சரி பண்ண போனால ஒருத்தன் அவன் அந்த ட்ரெயினை சரி பண்ணிட்டான். அவன் சொன்ன மாதிரியே இங்க கிரீன் கலர்ல லைட் எரியுது, கூடவே பியூயலோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஜினே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல வெளியில நிறைய ஓனாய் மனிதர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவனும் அந்த ஓனாய் மனிதர்கள் கீழே குனிஞ்சு பாக்குறப்போ தெரியாம அந்த ட்ரெயினையை பிடிச்சி புல் பண்ணிக்கிறான், மேல போயிடுறான். சோ தெரியல அந்த ஓனாய்களுக்கு. இப்ப ட்ரெயினோட லைட்டை போட்டா முன்னாடியும் நிறைய ஓனாய்கள் நின்றுட்டு இருக்கு. இப்ப ஆன் பண்ண ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்களுக்கும் அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடா ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிம்மதியா இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி முழு ஓனாய் மனுஷியா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு இவனும் கட்டவுழ்த்து உரி கட்டவுழ்த்து உரின்னு சொல்ல ஒரு வழியா கட்டையை அவிழ்த்து விட்டுறா. இப்ப அந்த பாட்டியை அந்த தாத்தாவை கடிக்க போயிட்டு இருக்கு. அப்ப இந்த லிசா வந்து ஒரு டோர் கிட்ட நிப்பா. அப்ப பின்னாடி இருந்து வந்து ஒரு ஓனாய் மனுஷன் அவளை பிடிச்சுப்பான். இவ கையில இருக்கிற பைப் ரிஞ்ச இந்த திமிரு பிடிச்ச அவன் கையில வாங்கிக்கிட்டு அவளை ஓங்கி ஒரே எத்து ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துடுறா. பாருங்க எந்த அளவுக்கு இவன் சுயநலவாதியா இருக்கான்னு. கீழே விழுந்து அவளை கடிக்கிறதுக்கு அங்க ஒரு ஓனாய் மனுஷன் வரா, என்ன குண்ணுறாத கடிச்சிடாத அப்படின்னு கெஞ்சிராவ. இன்னொரு பக்கம் ட்ரெயின்ல அந்த பாட்டி அடிச்சு கொள்ளலாமேன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு அடி அடிக்கிறப்போ அந்த தாத்தா என் பொண்டாட்டியாவோட அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை அடிச்சு போறாரு. பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட பொண்டாட்டியே அந்த தாத்தாவை அப்படியே கடிச்சு குதறாங்க. இப்ப இந்த திமிரு பிடிச்சவனையும் போட்டு தள்ளுறதுக்கு அந்த பாட்டி கிட்ட வர இன்னொரு பக்கம் அந்த இன்ஜினை வேலை பார்க்க போனவன் இன்னும் அந்த ட்ரெயினோட கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு தான் இருக்கான். அவனாலையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேலன்ஸ் பண்ண முடியல. அப்போ பேலன்ஸ் பண்றேன்னு மறுபடியும் ஃபியூயல் டியூபை பிச்சு விட்டுறான். இப்ப இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருந்ததுல அந்த ட்ரெயின் பாதியிலேயே மறுபடியும் நின்று போச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இப்ப அதே நேரத்துல இந்த பாட்டி இந்த திமிரு பிடிச்சவனை கடிக்க வரப்போ பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோ ஒரு கம்பியை எடுத்து அந்த பாட்டியோட நெஞ்சிலே சுருக்கிறான். அதனால அந்த பாட்டி கிட்ட இருந்து இந்த பயபுல தப்பிச்சான். ஆனா நம்ம ஹீரோ போட்டு குத்து குத்துன்னு குத்துறான். அந்த லிசா எங்கடா அவளை என்னடா பண்ண அப்படின்னு கேக்குறப்போ அவ என்ன கட்டி போட்டா, கட்டி போடாம இருந்திருந்தா மேபி அவ உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு இந்த பயபுல சொல்றாங்க. இப்ப இந்த ட்ரெயினுக்குள்ள நிறைய ஓனாய் மனிதர்கள் அசால்ட்டா உள்ள போந்து தேடிட்டு இருக்காங்க, எங்க இந்த மனுஷங்க அப்படின்னு. அப்ப மறுபடியும் இந்த சைக்கோ பயபுல இருக்கான்ல, அவன் இங்க யாராவது ஒருத்தவங்க இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு இங்கேயே போட்டுட்டு ஹீரோயினை மட்டும் இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோவும் விடல ஹீரோயினும் விடல, ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை போட்டு புழக்கறாங்க. அப்ப அவன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிற டோரை ஓபன் பண்ணிட்டு சாவியை எடுத்துட்டு வெளியில குதிச்சிடறான். இப்ப ரெண்டு பேருமே ட்ரெயினோட பெட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஓனாய் மனிதர்களும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட வராங்க. இன்னைக்கு சோழி முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிறப்போ ட்ரெயினை வேலை பார்க்க போன ஒருத்தன நம்ம மறந்துட்டோம் இல்லையா, அவன் அந்த பக்கமா நினைக்கிறான். கையில கிடைச்ச அந்த ஃபியூல வச்சு அவன் ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணி அங்க உள்ள ஓனாய் மனிதர்கள் மேல தூக்கி போடுறான். அதுகளும் எரிய ஆரம்பிக்குது. கையில இருக்கிற நெருப்ப காமிச்சியே பவுலா காட்டி நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் வெளியில வந்துடுறாங்க. ஆனா இவங்களுக்கு உதவி பண்ண அந்த பையன் உள்ள மாட்டிக்கிறான். அந்த ஓனாய் மனிதர்கள் அவனை பிடிச்சிட்டு போயிருது. சரி தப்பிச்சா போதுண்டா சாமின்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் காட்டு வழியில ஓடுறாங்க. ஆனா அந்த ஓனாய் மனிதர்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க பிடிச்சாங்கன்னா ரெண்டு பேத்தையும் சாகடிச்சிருவாங்க. அவங்களுக்கு இப்ப ஒரு இற தேவை, அது நானாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, உனக்கு பிடிச்சவனோட உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் போக மறுக்கிறா, தயவு செய்து போயிடு எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அங்க அந்த ஓனாய் மனிதர்கள் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பாக்குறான். கையில கிடைச்ச அந்த கம்பியை வச்செல்லாம் அதோட உடம்புகள்ல கீரல போட்டு பாக்குறான். எதுவும் வேலைக்காகல. கடைசியா நம்ம ஹீரோவையும் அந்த ஓனாய் மனிதர்கள் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ரத்த கரைகளோட அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப யாரு நம்ம பைய திமுருதான் புடிச்சவே திமுருக்கே புடிச்சவே ஆள காணாமேன்னு பாக்குறீங்களா? பைய காட்டுக்குள்ளதான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு ஷாக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப ஒரு ஓனாய் மனிதனா மாறி அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்து இவனும் அலறி போய் கத்த அவ இவனை கடிக்க அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட லிங்க் நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். சோ பாக்காதவங்க ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.